ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க லன்ச் பாக்ஸ் மெயிலில் வந்து கார்லிக் ரைஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை, ஒரு ஸ்பூன் போதும். ஆயில் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுருங்க. இது ஒரு தாளிப்புக்கு மட்டும்தான். இது நான் ஒரு கப் ரைஸ் வச்சுருக்கேன். பாயில் பண்ணி பாஸ்மதி ரைஸை நான் பாயில் பண்ணி ஒரே ஒரு கப் வச்சுருக்கேன். நான் அதை நான் போட போகிறேன். கடுகும் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 7 பூண்டு பல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ருங்க. கீழே போட மாட்டாங்க. இந்த மாதிரி முழுசு முழுசாகவும் போடலாம். அதெல்லாம் பெரியவங்க எடுத்து சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிற போது நீங்கள் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்லா நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி செய்யலாம், இல்லை நார்மல் ஆயில் எதில் வேணாலும் செய்யலாம். கீ கூட போட்டு செய்யலாம். அது குழந்தைங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ அது போட்டுக்கோ. இப்போ நான் ஒரு சின்ன ஆனியன், ஒரு குட்டி ஆனியனை அதையும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் பாதி ரோஸ்ட் ஆகும் போதே ஆனியனை போட்டுருங்க. அதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது ரொம்ப ஈஸிங்க. லன்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், ஆஃபீஸ் கொடுக்கலாம். ஏன் வீட்டில் நம்மளே கூட ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி லன்ச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம நார்மல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் தேவையான அளவு சால்ட்டு, நீங்கள் ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லியில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி நிறையா போட்டுக்கலாம். சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நான் சில்லி பவுடர்லாம் போடலை, நான் ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இதில் இப்போ நான் வந்து ஒரு கப் ரைஸ் எலக்ட்ரிக் குக்கரில் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கப் ரைஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். இது வந்து ஒயிட் கலராகவே இருக்கும். காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்னாலும் போட்டுக்கலாம். என்ன ரைஸ் வச்சுருக்கீங்களோ எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் நல்லா பாஸ்மதி ரைஸ் அத்தம் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் அதே மாதிரி பாஸ்மதியே நான் பண்ணியிருக்கேன். நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க. ரைஸ் அப்போ தான் உடையாது உங்களுக்கு. இங்கே பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு பேப்பர் தூள் போட போகிறேன். உங்களுக்கு பேப்பர் தூள் போட்டுக்கோங்க, வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பேப்பர், எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பேப்பர். அந்த பேப்பர் க்ரஷ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் ஃபீல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் இது, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்க வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சுவை மலரட்டும். மீண்டும் சந்திப்போம். பாய்.